ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வியை சுட்டிக்காட்டியுள்ள ஓ பன்னீர்செல்வம் கட்சியை எடப்பாடி பழனிசாமி அழிவு பாதைக்கு அழைத்துச் சென்றுள்ளதாக விமர்சித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எம்ஜிஆரின் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையிலும் ஜெயலலிதா புகழுக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் இடைத்தேர்தல் முடிவு அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தற்போது 67000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது என ஓ பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். வரலாறு காணாத படுதோல்வியை அதிமுக அடைந்ததற்கு பழனிசாமியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் முழுமுதற் காரணம் என அவர் விமர்சித்துள்ளார். அதிமுகவுக்கு உழைத்தோரை உதறி தள்ளியது உள்ளிட்ட நம்பிக்கை துரோகிகளே தோல்விக்கு காரணம் என்றும், பணத்தால் பழனிசாமி தன்னை முன்னிறுத்திக் கொள்ள முனைந்ததும் இடைத்தேர்தல் தோல்விக்கு காரணம் என பன்னீர்செல்வம் சாடியுள்ளார். துதிபாடும் கூட்டத்தை பக்கத்தில் வைத்து கொண்டு மனம்போன போக்கில் செயல்பட்டதால் இடைத்தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்துள்ளது என கூறியுள்ள ஓ பன்னீர்செல்வம், தோல்வியை பாடமாக கொண்டு அனைவரையும் ஒருங்கிணைந்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.